பின்னும் தேவன் யாக்கோபை நோக்கி, நீ நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பழுகி பெருகுவாயாக. ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்தில் உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். யாக்கோபுக்கு மறுபடியும் சொல்வாரு, எப்பா நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பழுகி பெருகுவாயாக, உன்னிலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள், ஆளுகை செய்பவர்கள் தோன்றுவார்கள். இது ஆபிரகாமுக்கும் சொன்னாரு, ஈசாக்குக்கும் சொன்னாரு, யாக்கோபுக்கும் சொல்லுகிறாரு. அப்ப நம்மிலிருந்து நமக்குள்ள இருந்து நம்ம ஆவியின் கற்பத்திலிருந்து ராஜாக்கள் தோன்ற வைக்கப்பட வேண்டும். ராஜாக்கள் என்றால் ஆளுகை செய்கிறவர்கள், ராஜாக்கள் என்றால் அதிகாரத்துக்குட்பட்டவர்கள் தான் நம்மிலிருந்து தோன்ற வேண்டும். இதுதான் தேவனுடைய எண்ணம். அப்போ ஒரு சபை போதகர் தன்னுடைய மக்களுக்குள்ளே தேவனுடைய அதிகாரம், தேவனுடைய ஆளுகையை குறித்த வெளிச்சத்தை கொண்டு வர வேண்டும். இந்த வெளிச்சத்தை தேவன் தன்னுடைய சர்வ வல்லமைக்குள் ஆபிரகாமுக்கும் சொன்னார், சாராளுக்கும் சொன்னார், யாக்கோபுக்கும் சொல்லுகின்றார். இந்த வெளிச்சத்தை உங்களுக்கு சொல்கின்றேன். இயேசு என்னும் ஒருவராலே கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாக ஈவன் பரிபூர்ணத்தையும் பெற்று நாம் ஆளுகை செய்கிறவர்கள். இயேசு இல்லாம ஆளுகை இல்லை, வார்த்தை இல்லாம ஆளுகை இல்லை, கிருபை இல்லாம ஆளுகை இல்லை, நீதி இல்லாம ஆளுகை இல்லை, உங்க ஜெபத்துல ஆளுகை இல்லை, உங்க உபவாசத்துல ஆளுகை இல்லை, உங்க மனுஷ ரிலீஜன்ல மனுஷ போதனை பிசாசினால் உண்டானது, அதுல ஆளுகை இல்லை. ஆனால் அவர் நாமத்தை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்ட போதே அதிகாரப்படுத்தி விட்டார். பிள்ளைகளாய் பறந்த போதே உன்னதத்தில் உட்கார வைத்து எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி விட்டார். நீங்கள் ஆளுகை செய்யும்படி அவருடைய பிரசன்னம், அவர் சர்வ வல்லமை உங்களுக்குள் வெளிப்படுகிறது.